ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஓன் ஆலினால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காலையில் டிஃபன் ஆரோக்கியமான கருவேப்பிலை இட்லியும் காரை சட்னியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கருவேப்பிலை இட்லி எப்படி செய்கிறதும் பார்க்கலாம் நான் ஒரு பவுலில் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் இட்லி மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இட்லி மாவு ஊற்ற நல்லாயிருக்கும் கொஞ்சம் குருமிளகு எடுத்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி இட்லி மாவில் ஆட் பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் கரோப்பில் மிளகு இஞ்சி தேவையான அளவு உப்பு ஏற்க நம்ம மாவில் உப்பை ஆட் பண்ணியிருப்போம் இது சேர்க்கறதுனால லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கிடலாம் இதை தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் அடைச்சி வச்சதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கிடலாம் இட்லி தத்தில் ஊற்றி வைக்கலாம் வாங்க மாவு தட்டில் ஊற்றியாச்சு அவிக்கலாம் இட்லி ஊற்றி வச்சாச்சு நம்ம இந்த கேப்பில் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நூறு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு காஞ்ச மிளகா ஒரு பல்லு பூண்டு தேவையான அளவு புளி தேவையான அளவுக்கு உப்பு வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இட்லி நல்ல போல வெந்திருக்கு பாருங்கள் சட்னிக்கு வதக்கிக்கிடலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் காஞ்சி மிளகாவை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிடலாம் ஒரு பல்லு பூண்டையும் போட்டு நம்ம இதில் வதக்கிக்கிடலாம் தேவையான புளியும் போட்டு நம்ம இது கூட வதக்கிக்கிடலாம் நம்ம வத்தலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆற வச்சிக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைக்கலாம் ஆறடிச்சு நம்ம இது ஜாரில் போட்டு அரைச்சி விடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம் சட்னி அரைச்சாச்சு நம்ம இப்போ தாளித்து ஊற்றிக்கிடலாம் சட்டி காஞ்சிருச்சு நம்ம தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிடலாம் சட்னிலாம் ஊற்றிக்கிடலாம் சத்தான கருவா பிளேட்லியும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ